கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேல் கிருஷ்ணனிடம் கேட்கலாம். முத்துவேல் கிருஷ்ணன், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் அடுத்த கோவிந்தப்பாடியை சேர்ந்த ராஜா, இளைய பெருமாள், தருமபுரி மாவட்டம் ஏமனூரை சேர்ந்த ரவி ஆகிய மூன்று பேரும் கடந்த செவ்வாயன்று காவிரி ஆற்றில் பரிசல் மூலம் கடந்த மறுகரையில் உள்ள கர்நாடக வனப்பகுதியில் மான் வேட்டைக்கு சென்றனர். அப்போ வனப்பகுதியில் துப்பாக்கி சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு வந்த கர்நாடக வனத்துறையினர் வேட்டை கும்பலை சரணடை செய்ய வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்தனர். அப்போது வேட்டை கும்பல் கர்நாடக வனத்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. இதனால் அதிர்ச்சியடைந்த கர்நாடக வனத்துறையினர் பதிலுக்கு மான் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக வேட்டை கும்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். அப்போது வேட்டை கும்பல் மான் மற்றும் துப்பாக்கிகளை அங்கேயே போட்டுவிட்டு ஆற்றில் குதித்து கரை நீந்தி ரவி மற்றும் இளைய பெருமாள் தப்பி ஓடினர். இந்த நிலையில் ராஜாவை காணாமல் அவரது உறவினர்கள் மட்டும் தேடி வந்தனர். வேட்டை கும்பல் விட்டு சென்ற நாட்டு துப்பாக்கி, இரண்டு புள்ளிமான், செல்போன் மற்றும் பர்சல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த கர்நாடக வனத்துறையினர் அவர்களை தப்பி ஓடிய கும்பலை தேடி வந்தனர். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறையினர் சாமராஜ் நகர் மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கர்நாடக போலீசார் தப்பி ஓடிய மூன்று பேரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் கர்நாடக வனத்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் குண்டடிப்பட்ட ராஜாவின் சடலம் பாலாறு நீர்த்தேக்க பகுதியான காவிரி ஆற்றில் சடலமாக கிடந்தது. ராஜாவின் சடலத்தை காண கிராம மக்களும் உறவினர்களும் ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகின்றனர். சம்பவம் நடைபெற்ற இடம் ஈரோடு மாவட்டம் பர்கூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் மேட்டூர் வனத்துறையினர் பர்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டனர். இதனால் பதட்டத்தை தணிக்க இரு மாநில எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2014 பாலாறு அடிப்பகுதியில் மான் வேட்டைக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பழனி என்பவரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டு கொலை செய்தனர். இந்த நிலையில் மீண்டும் வேட்டைக்கு சென்ற கும்பல் மீது துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிர்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. முத்துவேல் கிருஷ்ணன்.